ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல்ல இருக்க கடல் மீன் நிலையம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வகையான ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறாங்க, ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்குது, ஆம்பியன்ஸ் நீட்டாக இருக்குது. நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு, என்னென்ன வகையான டிஃப்ரெண்ட் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அங்கிள், உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். அங்கிள், நம்ம கடை ஃப்ரெஷ் மீன், கடல் மீன் மட்டும். காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் அங்கே காலையில் மார்னிங் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும், கடல் மீன் மட்டும் வெரைட்டிஸ் ஃபுல்லாக வாங்கிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஈவினிங் வந்து அப்படியே இங்கே ஹோட்டலில் பக்கத்துலேயே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை காலையில் அங்கே என்ன ஃப்ரெஷ் மீன் இருக்கோ அந்த மீனோட ஃப்ரை அப்படியே இங்கே ஈவினிங்கில் விலை ரொம்ப சீப்பாக இருக்கும். அது போக நண்டு சூப்பு, இறால், அந்த சீ ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாமே, அது போக டிஃபன் ப்ளஸ் அப்படியே ஆட் பண்ணி டிஃபனு, இட்லி, மீன் குழம்பு, இட்லி, சப்பாத்தி, குருமா, புரோட்டா, குத்து புரோட்டா, இதெல்லாம் மீன் ஐட்டத்தோடு சேர்ந்து. அது போக கேப்பக்கிளி மீன் குழம்பு, ஆப்பம் மீன் குழம்பு, இடியாப்பம் மீன் குழம்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸு எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். சீப்பாக, ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட்டு. இட்லிலாம் 6 ரூபா தான். இட்லி மீன் குழம்பு காம்போ சூப்பராக இருக்கும். தோசை 30 ரூபா, புரோட்டா 10 ரூபா, சப்பாத்தி 15 ரூபா, இந்த மாதிரி எல்லாமே ரேட்டு நல்லா சீப்பாக இருக்கும். பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பார்த்து சீப்பாக கொடுக்குற காரணம் கிடையாது, கஸ்டமரை நான் கவர் பண்ணுறதுக்காக தான் சீப்பாக கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு காலையில் ஃப்ரெஷ் மீன் கொடுக்குறோட இங்கே பார்த்தீங்கன்னா மீனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் தான். பாம்பன் என்னோடய ஓன் போட்டு, என்னோடய ஃபிஷ்னால எனக்கு பெருசாக ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதை பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை, அந்த ஆசைக்காக பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வாங்க சாப்பிட்டு பாருங்க. இதில் தரை மீன் இருக்கு, ஆழ்கடல் மீன்கள் இருக்கு. ஆமாம், இதில் வந்து எது நல்ல வெரைட்டிஸாக நல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சின்னா ஆழ்கடல் மீன். இப்போ நம்ம தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் மீன் போகிறதே கிடையாது. கன்னியாகுமரி இந்த பக்கம், கேரளா கார்னர் கன்னியாகுமரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த பக்கம் மட்டும்தான் ஆழ்கடல் மீன். நாகப்பட்டினம் மெயினாக, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இதெல்லாம் ஆழ்கடல் மீன். இது எல்லாமே 4 நாள் உள்ள 3 நாள் 4 நாள் போட்டு உள்ளே போயிட்டு வரும். இப்போ நம்ம பக்கம் எங்கே போட்டு, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் மீன். இப்போ நீங்கள் மத்தியானம் போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் வெளில வந்துடுவாங்க. நான் ஒரு 6 மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவேன். 3 மணி நேரம் வர்றதுக்கு அதிகபட்சம் 12 மணி நேரத்தில் சேல் பண்ணிடுவேன். ஸோ ஒன் டே ஃபிஷ்ஷு நம்ம சேல் பண்ணுறது எல்லாமே ஒன் டே ஃபிஷ்ஷு. ஒரே நாள் வலை, ஒரே நாள் மீட்டின் இலை, நம்மளோட இதே அதுதான். 1 நாள் வலை, 1 நாள் இலை, இதுதான் நம்மளோட. இந்த ஹோட்டல் போடுறங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஹோட்டல் போடுற ஐடியா, நம்ம மீன் ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு போகிறவங்க மீன் வாங்காத நாட்களில் வந்து ஏதாவது எங்களுக்கு சமைச்சு தர முடியுமா, குழம்பு வச்சு தர முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களோட இதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்மளே ரெஸ்டாரண்ட்டாக போட்டு மீன் குழம்பு, ஃப்ரை எல்லாமே அவங்களுக்காகவே பண்ணியிருக்கு. இது சமையல் மாஸ்டர்லாம் எப்படி? சமையல் மாஸ்டர் செட்டிநாடு சமையல், காரக்குடியிலேருந்து மாஸ்டர் வந்திருக்காரு. அவர் தான் மாஸ்டர், அவரை வேணா எது கேட்குறேன்னா கேட்டுக்கோங்க. காரக்குடியிலேருந்து வந்து தங்க வச்சுருக்கேன், பக்காவாக பண்ணுறாரு. டேஸ்ட் நான் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. அதுதான், நன்றி நன்றி நன்றி. திண்டுக்கல் பேசுகிறோம். இந்த கடை ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி வர்ற ஃபீஸாக இன்றைக்கே எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் வந்து ஏர்லியராக அவங்க ஃபிஷ் கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா அது பக்கத்தில் இருக்க கடை தான் அவங்களோடது. அதில் வந்து சேல்ஸ் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு ஈவினிங்க்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து இது பண்ணுவாங்க. அப்படியே டைரெக்டாக வந்து தோசைக்கல் இந்த மாதிரி போட்டு என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. புரோட்டா இருக்குது, இட்லி இருக்குது, திண்டுக்கலே பெஸ்ட்டு ஒன்று. இது அடுத்து நெக்ஸ்ட் ஒன் தான் இங்கே வாங்க கடல் மீன். இன்னொன்று, இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து தூத்துக்குடியிலேருந்து தான் டைரெக்டாகவே வந்து கடல் வந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க. போட் ஹவுஸ் அவங்க லெசன்லேருந்து இங்கே டைரெக்டாகவே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்போ வேணாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே மீன் கிடைக்கும். அது போல் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது. இன்னொன்று, அவங்க நண்டு சூப்பு, மீன் எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே எனி டைம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே வரலாம்.
கையில பழைய முறையில் கையில அரைக்கிற மசாலா, அந்த அளவுக்கு கையில அரைச்சு எண்ணெயை சொல்லணும்னா அவ்வளவு ஃபில்டர் பண்ணி டெய்லியும் அந்த புது எண்ணெயை மாற்றி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாரு. உண்மையிலே கேள்வியில் வந்து வேலவன் வந்து நல்ல ஃபுட்டு, இந்த மீன் சீ ஃபுட்டு ஃபுல்லாக எல்லாம் இந்த மீன் அந்த மீன்லாம் இல்லை, நல்லா இது சீல இருக்க எல்லா மீனுமே மிகப்பெரிய வஞ்சரம்லாம், பெரிய பெரிய வஞ்சர மீன்கள், விலை கூடின நண்டு, ப்ளூ நண்டுஸ் எல்லாமே வச்சுருக்கிறாரு. இறால் டெய்லி இறால் ஃப்ரெஷ் இறால் ஃப்ரெஷ் வராது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளவு நல்லான டேஸ்ட்டு கையில் அரைச்சி கொடுக்குறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ புதுசாக ஹோட்டலும் ஆரம்பிச்சதுனால இங்கே மீன் கிரேவி இறால் கிரேவி இதெல்லாம் நல்லா ஃபேமஸாக பண்ணுறாரு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம திண்டுக்கல்ல பெஸ்ட்டு மாஸ்டர்ஸை வச்சு புரோட்டா பண்ணுறாரு, தோசை பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம மாஸ்டர் இந்த தம்பி அருமை தம்பி அவரு நல்லா அருமையாக வறுக்கிறதுல அந்த மீன் அந்த இந்த கருக விடாமல் செய்ய விடாமல் டேஸ்ட்டாக நல்லா வறுத்து கொடுக்குறாரு, அந்த இதில் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஃப்ரெஷ் மீன் அந்த என்ஜிஓ காலனியில் வந்து இது திண்டுக்கல் என்ஜிஓ காலனி உழவர் சந்தைக்கு முன்னாடி இருக்குது இந்த கடை. என்ன பார்த்துக்கோங்க, திண்டுக்கல் என்ஜிஓ காலனி உழவர் சந்தைக்கு முன்னாடி இருக்குது கேள்வி. இங்கே ஒரு 4-5 மாதமாக மீன் கடை மட்டும் போட்டிருந்தாரு, இப்போ ப்ளஸ் ஹோட்டலும் சேர்த்து போட்டிருக்காரு. எல்லோரும் வாங்க, நல்லா இருக்குது. உண்மையில தான் சார் நீங்கள் சொல்லுங்கள். ரெகுலர் கஸ்டமர் இந்த கடைக்கு. அதாவது கடல் மீன்கள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு, எல்லாமே இந்த குளத்தில் பிடிக்கிறதோ டேமில் பிடிக்கிறதோ விற்றுறாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் குறைஞ்ச செலவில் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியுது. தினமும் வருவேன் நான், எல்லாமே வந்து இறால் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வஞ்சர் மீன் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே திங்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக தின்னுது, தினமும் கேட்குதுங்க. டெய்லியும் 100-200 வந்து வாங்கிட்டு போகிறேன். என்னோடய ருட்டீன் ஒர்க்கே தான், 7:30 ஆயிடுச்சுனாவே பையன் கேட்குருவேன், உட்காந்துருக்கேன் பாருங்கள். டெய்லியுமே வந்து தினமும் 200 வாங்கிட்டு போயிடுவேன். நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டு. கடல் மீன் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஒன் டைம் திண்டு பார்த்துட்டோம்னா ரெகுலராக வர தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 70-80 தடவை வந்திருப்பேன். இன்றைக்கே ஒரு நாளுக்கு கடை சாத்தியிருந்தாலும் கூட வந்து நம்ம கஷ்டமாக இருக்குது, என்னடா கடை மூடி இருக்கே அப்படின்னு மறுநாள் கேட்குற அளவுக்கு தான் கடை இருக்குது. குழந்தைய ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க பெண்கள். இப்போ குழந்தை இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து விலையும் குறைவாக தான் இருக்குது. கடல் மீன் கிடைக்கிறத அரிது தான் நம்ம திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும். மற்ற இடங்கள்லாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துருக்கேன், எங்கேயுமே இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. எண்ணெயும் வந்து பழைய எண்ணெயில் போடுறாங்க, இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பெண்களும் விரும்புகிறாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ அங்கு, நன்றி. உங்கள் கடையை பற்றி தெரிஞ்சுக்க. கடை நான் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. சப்பாத்தியில் இங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிடுவேன். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. மீன் நம்ம கேட்குற வெரைட்டி கொடுக்குறாங்க. நம்ம இங்கே வந்தோம்னா எதுவுமே இல்லைங்கிறாமல் எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுருக்கேன். உறப்பு காரம் அப்புறம் ரெண்டாவது நம்ம கேட்குற வெரைட்டிஸ் சிக்கனு மீன் எல்லாமே நார்மலாக கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ரோக்கில் தான்மா. ஆ தேங்க்யூ. வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ, பை பை.